Nemathi Property Management. Contact 766-700-899. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. Madam 10,000 varai assured rental income. Lifetime free stay at resort. 30-kum merpatta vasathigaludan. Call 9962-888-888. போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே கோர்ட் இருக்குது, எல்லாமே இருந்தோம். அவங்க வந்து தைரியமாக ஏரியாவுக்குள்ளே சரக்கு ஓட்டுறாங்க, வச்சு அவங்க சாராயம் விற்கிறாங்க. சாராயம் விற்கிறாங்க, ஒரு பாக்கெட் 50 ரூபா 60 ரூபா 60 ரூபா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இவங்க சம்பாதிக்கிற காசை எடுத்தோமா, ஒரு 50 ரூபா கிடைச்சா உடனே அவங்க கடைக்கு போயிடுறாங்க. தெரிவிக்கிறாங்க தான், தெரிவிக்காமலாம் கிடையாது. தெரியும் விற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க மேலே வந்துட்டு உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணி இது மாதிரி உங்களை வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று எப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க. அது இதோட இது ஒரு தடவை ரெண்டு தடவை ஒன்று அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணுவாங்க, போவாங்க, 5 நாள் 6 நாள் இருப்பாங்க, ஒரு வாரம் பண்ணியிருக்காங்க, நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. 5 நாள் இருப்பாங்க, காலைல போனாங்கன்னா சாயந்தரம் வந்துடுவாங்க. லேடிஸ் கேட்டால் போய் லேடிஸ் போய் எங்களுக்கு சரங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கூட தராங்க. இல்லைம்மா நீ லேடிஸ் நீ இப்போலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு யாரும் அட்வைஸ் பண்ணவும் கிடையாது. எங்களுக்கு 1,000 ரூபா இலவசம்னு சொல்லி கொடுக்குறீங்க, அந்த 1,000 ரூபா நீங்கள் எங்களுக்கு மாதம் கொடுக்குறீங்கன்னா அதில் 500 ரூபா எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரங்க போய் அதில் போய் ஒயின் ஷாப்பில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி எதுக்கு இலவசம் தரீங்க? நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா ஒயின் ஷாப்பில் கொடுங்குறீங்க, அதுக்கு நீங்கள் தரமே போயிடலாமே. 1 ரூபா ஒரு மூட்டை தூக்கி கூலி வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் ஒயின் ஷாப்பை தேடி அவன் சம்பாதிக்கிற மொத்த காசையும் அவன் போய் அதில் கொடுக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் பெண்களை பாதுகாக்கிறது. இன்றைக்கி அவன் 1,000 ரூபா சம்பாதிக்கிறானா, அவன் 500 ரூபா அதை செலவு பண்ணிட்டு 500 ரூபா கொடுத்தா இந்த காலத்துக்கு 500 ரூபா பத்துமா? பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே பெண்களை பாதுகாக்கிறோன்னா எத்தனை வீட்டில் எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியுமா? 1 ரூபா காசு இல்லாமல் 1 நாள் சாப்பாடு இல்லாமல் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்கள் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டால் அனுமதி வாங்கியிருக்கிறோன்றீங்க. கள்ளச்சாராயம் வாங்கி விற்கிறீங்க, கேட்டால் அனுமதி வாங்கியிருக்கிறோன்றீங்க. எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வாங்கி விற்றுட்டு எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு கடைசியில் இவன் ஏன் போய் குடிக்கிறான் அப்படின்னா, நீ விற்கிற, நீ ஆசை கட்டுற, நீ பொருள் வந்து கண்ணில் காமிச்சு ஆசை கட்டுறதுனால தான் அவன் வந்து தேடிக்கிறான். 2 நாள் நீ ஒயின் ஷாப் முடியும், அவன் ஒயின் ஷாப்புக்கு 1 ரூபா நான் வரமாட்டான். நீ ஒயின் ஷாப்பு முன்னா கள்ளச்சாராயமும் காய்ச்ச மாட்டான், அது அதிகமாகவும் ஆகுது. அப்படி அதிகமாக ஆனால் கூட நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு தானே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்கள் தடுக்கிறதுக்கும் ஆட்சியில் இருக்குல்ல. இது அவள் பெருகும் பெருகும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பெருகணும்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போகிறோம்? நாங்கள் ஏன் உங்களை நம்பணும்? அது இல்லைனா ஒயின் ஷாப்பை நாங்கள் ஓப்பன் தான் பண்ணுவோம், கள்ளச்சாராயம் ஓடும் தான் அப்படின்னா அப்படியேப்பட்ட கவர்மெண்ட் யாருக்கும் தேவையில்லை. அப்படி வந்து யாரும் இறக்கப்பட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து இலவசம் எதுவும் தரணும் தேவை. அவங்க வந்து எங்க மாமனார். எப்படி தவறுனாங்க? மருத்துவமனையில என்ன எப்படி தவறுனாங்கன்னா, சாராயம் வாங்கி குடிச்சுதான் தவறுனாங்க. சாராயம் வாங்கி குடிச்சாங்க, வாங்கி குடிச்சு ஒரு 2 மணி நேரம் இருக்கும். 2 மணி நேரம் கழிச்சு அவங்க எங்க மூத்தாரை கூப்பிட்டு, கண்ணெல்லாம் எரியுதுப்பா, வயிறெல்லாம் எரியுது, கண்ணு திறந்தே பார்க்க முடில அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தூக்கிட்டு போனோம். அங்கே போயிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டிங்களா, முடியாது, சேலம் கொண்டுட்டு போங்க அப்படின்ட்டாங்க. சேலம் கொண்டு போய் அங்கே வந்து 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அமுச்சு விட்டாங்க. நேற்று நைட்டு தான் இங்கே 7:30 தான் வந்துச்சு பாடி. கள்ளச்சாராயம் குடிச்சதுனால மட்டும்தான் இவர் இப்ப இறந்து, இவருன்னு இல்ல, இங்க இருந்து இங்க இறந்து போனவங்க அத்தனை பேருக்கும் கள்ளச்சாராயம் குடிச்சுதான் இறந்தாங்க. இதுல யாரும் அவங்களா விருப்பப்பட்டோ ஒண்ணு போய் வாங்கி குடிச்சோ யாரும் வந்து இறந்து போல, இவங்க வந்து இறக்குறதுக்கெலாம் முழுக்க முழுக்க காரணம் இங்கே விற்ற கள்ளச்சாராயம் தான். இந்த கள்ளச்சாராயத்தை விற்றதை அவங்க கண்ணால் பார்த்தோம், அமைதியாக இருந்தாங்க பாருங்கள். போலீஸு எல்லாமே அவங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், அவங்க தான் இதுக்கு காரணம். போலீஸ் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே கோர்ட் இருக்குது, எல்லாமே இருந்தோம். அவங்க வந்து தைரியமாக ஏரியாவுக்குள்ளே சரக்கு ஓட்டுறாங்க, வச்சு அவங்க சாராயம் விற்கிறாங்க. சாராயம் விற்கிறாங்க, ஒரு பாக்கெட் 50 ரூபா 60 ரூபா 60 ரூபா விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே இவங்க சம்பாதிக்கிற காசை எடுத்தோமா, ஒரு 50 ரூபா கிடைச்சா உடனே அவங்க கடைக்கு போயிடுறாங்க. நேற்று பொறுத்த வரைக்கும், இப்போ நேற்று இவர் வேலைக்கு போய் ஒரு 100 ரூபா கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் 2 பாக்கெட் வாங்கி குடிக்கிறாரு. காசு இல்லை அப்படின்னா நாளைக்கு தாப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி கொடுத்து வாங்கி வாங்கி குடித்து இவங்க பழக்கம் பண்ணி தான் இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி குடித்து இந்த மாதிரி ஆகி இப்படி இறந்து போய் நடக்குது தெரிவிக்கிறாங்க தான், தெரிவிக்கிறாங்க தான், தெரிவிக்காமலாம் கிடையாது. தெரியும் விற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணனாலும்
கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க மேலே வந்துட்டு உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி இது மாதிரி உங்களை வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று நீ எப்படி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து மிரட்டுறாங்க. அது இல்லாமல் அவங்க விற்கிறதெல்லாம் தாண்டி அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 10-20 குடும்பம் இருக்கிற இடத்துல வந்து சாராயம் தைரியமாக விற்கிறாங்கன்னா யாரோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் விற்க மாட்டாங்க. அவங்க அப்படி தான் இப்போ நாங்கள் இங்கே எங்கள் வீட்டை சுற்றி இப்போ 10 வீடு இருக்குது. 10 வீடுக்கு நடுவில் அவங்க வந்து தைரியமாக வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து போலீஸ் சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து இவங்க கரெக்டான கமிஷன் கொடுத்துட்றாங்க. அவங்க கமிஷன் கொடுத்தனால அவங்க வராங்க, அவங்க பார்க்குறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே 10 வருஷமாக நான் இருக்கேன், 10 வருஷமாகவே நான் பார்க்குறேன், அவங்க விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களும் வாங்கி குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அப்படின்னா அவங்க இத்தனை வருஷமா அவங்க இங்க இந்த இடத்துல விற்க முடியாது. இப்போ 50 உயிர் போயிடுச்சு, இப்போ 50 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் ராஜமரியாதோட உட்கார வச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே தூக்குல போட்டாங்க அப்படின்லாம் எதுவும் பண்ணல. இதோட இது ஒரு தடவை ரெண்டு தடவை ஒன்று அரெஸ்ட் பண்ணல, அரெஸ்ட் பண்ணுவாங்க, போவாங்க, 5-6 இருப்பாங்க, ஒரு வாரம் பண்ணியிருக்காங்க, நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. 5 இருப்பாங்க, காலைல போனாங்கன்னா சாயந்தரம் வந்துருவாங்க, ஒரு வாரம் இருப்பாங்க, அவ்வளோதான். அது அடுத்த செகண்ட் வெளியே வந்துருவாங்க. மிஞ்சி போனால் 1 மாதம் கூட அவங்க முழுசாக உள்ளே இருக்க மாட்டாங்க, உடனே வெளியே வந்துருவாங்க. சப்போர்ட் இல்லாமலாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. இல்லை யாரும் கண்டுக்கலையா, அப்படி கண்டுட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்க விற்றுருக்க மாட்டாங்க. அவங்க விற்றுருந்தா இன்றைக்கி இத்தனை உயிர் போயிருக்காது. யாரும் கண்டுக்கல. இங்கே வந்து இப்போ இந்த போலீஸ் இதில் இருக்கவங்களும் அந்த கட்சியில் இருக்கவங்களும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, ஸ்டேஷனில் இருக்கவங்களும் யாரும் வந்து கண்டுக்கல. யாருமே கண்டுக்காத ஒரு காரணால தான் இன்றைக்கி இத்தனை உயிர் போயிருக்கு. இல்லை இவங்க எல்லாமே இதை கரெக்டான நடவடிக்கை எடுத்துருந்து கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துருந்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை உயிரும் போயிருக்கவும் போயிருக்காது, அவங்க விற்றுருக்கவும் மாட்டாங்க. அவங்க விற்கிறனால தான் இவங்க போய் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க விற்கலைன்னா யாரும் தேடி அவங்க வீடு தேடி போய் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்து யாரும் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது. இவங்க 2-3 இருந்து பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இல்லை அவ்வளோதான் அவங்க விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து விற்கிறனாங்க, விற்று ஆசையை காட்டி கூப்பிடுறாங்க, இன்றைக்கி தரலன்னா நாளைக்கு கொடு காசு அப்படின்றாங்க. ஆமாம், கடன் நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி பழக்கம் பண்ண ஒரு காரணத்தினால தானே அவங்க உங்களை தேடி வராங்க. 50 ரூபா பாக்கெட்டில் என்ன கிடைக்க போகுது, 160 ரூபா போட்டு வாங்கி குடிக்கிற குவாட்டர்லேயே ஒன்றும் கிடைக்கல. இன்றைக்கி 1-2 மணி நேரம் தான் போதும் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது 50 ரூபா பாக்கெட்டில் என்ன கிடைச்சிரும், அதையும் மீறி உங்களை தேடி வராங்க அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு சலுகை தரீங்க, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வா அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கிற பாத்திரம் அத்தனையும் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கிசிக்கு கிசிக்கு பக்கத்துலேயே இருக்குது காயிலங்கடை போட்டு அதில் இருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பரவாயில்ல இந்த எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் எடுத்துகிட்டு நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து காசு கொடுக்குறாங்க. லேடிஸ் கேட்டால் போய் லேடிஸ் போய் எங்களுக்கு சரக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கூட தராங்க. இல்லைம்மா நீ லேடிஸு நீ இப்பெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு யாரும் அட்வைஸ் பண்ணவும் கிடையாது. யாரும் வந்து லேடிஸ் கேட்குறாங்கன்னு கொடுக்காமல் இருக்கல. ஒயின் ஷாப்பில் போய் கேட்டால் கூடமே லேடிஸுக்கு கொடுக்குறாங்க தான். யார் தராமல் இருக்கிறாங்க, எல்லாமே தராங்க தான், எல்லாரும் குடிக்கிறாங்க தான், எல்லாரும் குடிச்சாங்க. இதுல லேடிஸுமே தான் இருக்காங்க, இதுல வந்து ஜென்ஸ் மட்டுமே. இப்ப இவங்களுக்கு எப்படி கிடைக்கும், இவங்க எப்படி குடிக்கிறாங்களோ அப்படிதான் அவங்களும் குடிக்கிறாங்க. அவங்க வந்து பெண்கள்னு சொல்லிட்டு பெண்கள் குடுக்காம விட்டுறாங்க. யாரு வந்தா என்ன நமக்கு தேவை காசு, நமக்கு நான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு காசு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்க கொடுத்துட்றாங்க. இவங்க குடுக்குறாங்கிறதுக்காக அவங்களும் வாங்கி குடிச்சிட்டாங்க. இப்ப குடிச்சதுல இப்ப அதுல வந்து 4 பேர் எங்க தெருவுல ஒரு 4 பேர் லேடிஸ் இருக்காங்க தான். யாரும் வந்து லேடிஸ் இல்லாமலாம் கிடையாது, லேடிஸும் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அவங்கவுங்களுக்கு குழந்தைங்களும் இருக்கு, சின்ன சின்ன பசங்களும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ எங்கள் மாமனார் இப்போ எங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறவரு இவர் தான் எங்கள் வீட்டில் பெரிய ஆள். இப்போ இவர் வந்து இறந்துட்டார். இப்போ இதுக்கப்புறம் எங்களுக்கு யார் இருக்காங்க, இந்த சாராயத்தால் எல்லாரும் உயிரும் போனது தான் மிச்சம். அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா இதுக்கப்புறம் அவன் வெளியே வந்தாலும் அது இதாக பண்ணுவான், அவனுக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும். 40 பேருக்கு 3 பேர் தண்டனை கொடுக்கணும், கரெக்டான தண்டனை கொடுக்கணும். ஒயின் ஷாப்பு ஓப்பனே பண்ணக்கூடாது. ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணாலும் அதுலேயும் 10-20 எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு 1000 ரூபா இலவசம்னு சொல்லி கொடுக்குறீங்க, அந்த 1000 ரூபா நீங்கள் எங்களுக்கு மாதம் கொடுக்குறீங்கன்னா அதில் 500 ரூபா எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரங்க போய் அதில் போய் ஒயின் ஷாப்பில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படி எதுக்கு இலவசம் தரீங்க, நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா ஒயின் ஷாப்பில் பிடுங்குறீங்க, அதுக்கு நீங்கள் தரமையே போயிடலாமே. பஸ்ஸு ஃப்ரீங்கிறீங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு போடுற மளிகை ஜாமான்லேருந்து வாங்குகிற அரிசியிலேருந்து தக்காளியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வில தான் ஏற்றுறீங்க. எது நீங்கள் எங்களுக்கு இலவசமாக தரீங்களோ அதை வந்து இன்னொரு பொருளில் நீங்கள் காசாக எடுக்கிறீங்க. எங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஃப்ரீயாக தரதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பெண்களை பாதுகாக்கிறீங்க, பெண்களை பாதுகாக்கிறோன்னு சொல்கிறீங்க. பெண்களுக்கு ஒரு ஒரு பொண்ணுக்கு எது தேவையானது,
கணவர் கரெக்டாக இருக்கணும், வீட்டில் வந்து கரெக்டான முறையில் காசை கொடுக்கணும், சாப்பிடணும் அப்படின்றது மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் வந்து ரேப் பண்ணுற பொண்ணை வந்து பாதுகாத்துட்டாலோ இல்லை பஸ்ஸில் போகிற வர பொண்ணுங்களை பாதுகாத்துட்டாலோ பாதுகாப்பு கிடையாது. ₹1 ஒரு மூட்டை தூக்கி கூலி வேலை பார்க்குறான் அப்படின்னா அவன் ஒயின் ஷாப்பை தேடி அவன் சம்பாதிக்கிற மொத்த காசையும் அவன் போய் அதில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பெண்களை பாதுகாக்கிறது. இன்றைக்கி அவன் 1000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அவன் 500 ரூபா செலவு பண்ணிட்டு 500 ரூபா கொடுத்தா இந்த காலத்துக்கு 500 ரூபா பத்துமா? பத்தாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே பெண்களை பாதுகாக்கிறோன்னா எத்தனை வீட்டில் எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியுமா? 1 ரூபா காசு இல்லாமல் 1 நாள் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீங்கள் ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டால் அனுமதி வாங்கியிருக்கிறோன்றீங்க. கள்ளச்சாராய் வாங்கி விற்கிறீங்க, கேட்டால் அனுமதி வாங்கியிருக்கிறோன்றீங்க. எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி வாங்கி விற்றுட்டு எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு கடைசியில் இவன் ஏன் போய் குடிக்கிறான் அப்படின்னா, நீ விற்கிற, நீ ஆசை கட்டுற, நீ பொருள் வந்து கண்ணில் காமிச்சு ஆசை கட்டுறதுனால தான் அவன் உன்னை தேடி வரான். 2 நாள் நீ ஒயின் ஷாப் மூடு, அவன் ஒயின் ஷாப் பக்கம் வருவானா? வரமாட்டான். நீங்க திறந்து வச்சுக்கிறதுனாலதான் அவன் வரான். ஒயின் ஷாப்பை ஃபுல்லா மூடிட்டா கள்ளச்சாராயம் பெருகும்னு சில பேர் சொல்றாங்க. அது எப்படி கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னா, இப்போ ஒயின் ஷாப்ல இருக்கிற சரக்கு குடிச்சு யாருமே இறக்கவே மாட்டாங்களா? அதுல மட்டும் என்ன இல்லை, அதுலயும் தான் நாங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். பள்ளி இருக்கு, சீசா வீடு இருக்கு, எல்லாமே தான் இருக்குது. ஒரு பாட்டிலை கழுவாமையே அப்படியே ஃபில் பண்றாங்க. எல்லாத்தையும் தான் நாங்களும் பார்க்குறோம். ஒயின் ஷாப்பில் குடிக்கிறது மட்டும் இன்னும் ஆரோக்கியமாகவே இருக்கு, எது குடித்தாலுமே இறந்து தான் போவாங்க எல்லாருமே. கள்ள சாராயத்தை விட மெயின் எதுனா, கள்ள சாராயம் எதுக்காக அவன் காய்ச்சிறானா, நீ விற்கிற 150-60 வாங்கிறதுக்கு காசு இல்லாதவனுக்காக தான் அவன் 50-60 பாக்கெட் சாராயத்தை தயாரிக்கிறான். நீ கரெக்டான வேலையில் நீ கொடுக்குறதே 10-20 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற, இப்படி தாண்டா தருவன்னு நீ சட்டம் போடுற. நீ ஒயின் ஷாப்பு முன்னா கள்ள சாராயம் அவனும் காய்ச்ச மாட்டான், அது அதிகமாகவும் ஆகுது. அப்படி அதிகமாக ஆனால் கூட நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு தானே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்கள் தடுக்காத்துக்கணும் ஆட்சியில் இருக்கல, நீங்கள் தான் தடுக்கணும். நீங்கள் தான் அதை கரெக்டான லெவலுக்கு கொண்டு வரணும். நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இது அவள் பெருகும் பெருகும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பெருகணும்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போகிறோம்? நாங்கள் ஏன் உங்களை நம்பணும்? அதுக்கு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்களே பார்த்துட்டு போகலாமே. நீங்கள் ஏன் தலைவராக இருக்கிறீங்க? எங்களோட கேள்வி இதுதான். நீங்கள் எதுவுமே அதுக்கு நீங்கள் எங்களுக்கு செய்யவே தேவையில்ல. கள்ளசாராயம் விற்கிறவங்க விற்றுட்டு போட்டு வாங்கி குடிச்சிட்டு சாவரம் சாப்பிட்டோம், நீங்கள் ஓட்டு கேட்டு வராதிங்க. உங்கள் வேலையை உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துட்டு இருந்துட்டு போங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு மட்டும் தேடிட்டு வரீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் எங்களை எல்லாத்துக்கும் தேடி வரீங்களோ இல்லையோ, ஓட்டுக்கு தேடி வரீங்களா? அப்போ எங்களுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் தான் தேடி வரணும். இத்தனை கோடி மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதுன்னா அது நீங்கள் தான் பண்ணணும். ஒயின் ஷாப்பை மூடணும், கள்ளச்சாராயத்தையும் மூடணும், எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணு நிம்மதியான சாப்பாடு சாப்பிட முடியும். அப்போ தான் நல்ல குடும்பம் நடக்கும். அப்போ தான் யாரோட கண்ணீரும் இல்லாமல் நாட்டில் எல்லா பொண்ணுங்களும் வாழ்வாங்க. இதை பண்ணால் மட்டும்தான் கவர்மெண்ட்டு இல்லை ஒயின் ஷாப் நாங்கள் ஓப்பன் தான் பண்ணுவோம், கள்ளசாராய் ஓடுனா அப்படின்னா அப்படியேப்பட்ட கவர்மெண்ட் யாருக்கும் தேவையில்லை. அப்படி வந்து யாரும் இறக்கப்பட்டும் எங்களுக்கு நீங்கள் வந்து இலவசம் எதுவும் தரவும் தேவையில்லை. அப்படி எங்களுக்கு எந்த கவர்மெண்ட்டும் தேவையில்லை. கரெக்டான நடவடிக்கை எடுத்தால் எங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் இந்த தெருவில்னு இல்லை எங்கேயுமே கள்ளசாராயம் இருக்கக்கூடாது. இந்த தெருவில் நீங்கள் 50 பேர் செத்துட்டாங்க அப்படிங்கிறனால இங்கே மட்டும் ஓடாமல் இருந்துட்டால் போதுமா? அந்தந்த ஊர்லேயும் அவன் ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் செத்துட்டு இருக்கிறான். 50 பேருங்கிறனால இது நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துட்டு ஒரு ஊரில் ஒரு உயிர் போனாலும் உயிர் உயிர் தான். அதை நீங்கள் தான் கரெக்டான முறையில் பார்த்து நீங்கள் தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் உங்களை தலைவராக நாங்கள் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்குறோம். இதுக்கப்புறம் கள்ளசாராயமும் சரி ஒயின் ஷாப்பும் சரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போதான் எல்லார் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். அன்னை ஃபர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200-க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ₹99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044444.